அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 4-5 வருஷத்தில் நல்ல ரேட் அப்ரிஷியேட் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தரேன் இந்த ப்ராப்பர்ட்டியில். அதுக்கு முன்னால் இது எந்த அளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷனுங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 இமேஜ் காட்டுறேன். என்ன இமேஜ்னு கேட்டிங்கன்னா கூகுளோட இமேஜ் காட்டுறேன். 2014 இன்றைக்கி 2024 இந்த இடம் எப்படியெல்லாம் வந்து டெவலப் ஆகிருக்குங்கிறத ஆதாரபூர்வமாக முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். 2014 இப்படி தான் இருந்தது. அந்த இடம்லாம் ஜஸ்ட்டு லேஅவுட் போட்டிருந்தாங்க, வேறு அங்கே பெரிய பில்டிங்ஸு வீடுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது 2014. இன்றைக்கி 10 வருஷத்துக்குள்ளே இந்த இடம் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்றதை பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது 2014, அடுத்து 15, 16, 17, 19, 20, 21, 22, 23, இன்றைக்கி 24. பாருங்கள், இந்த 10 வருஷத்தில் 2014 இருந்ததுக்கும் இன்றைக்கி 2024 இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளவு தூரம் வந்து வேகமாக இந்த இடம் டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். இங்கே இதில் தெரிகிறதெல்லாம் நம்ம வந்து ஈகிள் வியூவில் மேலேருந்து பார்க்குறோம். இங்கே தெரிகிறதெல்லாம் வந்து சின்ன சின்ன வீடுகள்லாம் இல்லைங்க. இங்கே இருக்கிறது ஒன்று பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, பிளாக் பிளாக் பிளாக்காக வந்து அத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸு, கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிளாட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸுக்கான லேஅவுட்ஸ் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் ப்ரொமோட் பண்ணின லேஅவுட்ஸ் அண்டு அப்பார்ட்மெண்ட்ஸு இருக்குது. ஸோ இதோடைய டெவலப்மெண்ட் பாருங்கள், இந்த 10 வருஷத்தில் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. இந்த இடத்த ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு, எவ்வளவு புது பில்டிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. இவ்வளவு வேகமாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் நான் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் ஜஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இந்த இடத்துடைய விலை இன்னும் 5 வருஷத்தில் ரொம்ப சாதாரணமாக 4-5 மடங்கு உயர்ந்துடும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸை விட 4-5 மடங்கு ஒரு 1 லட்சரூபா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி 5 வருஷத்தில் வந்து அது 2 லட்சரூபாயாக ஆகிற அளவுக்கு, அதாவது டபுள் ஆகிற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதில் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கோல்டில் கூட கிடைக்காது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட கிடைக்காது. நல்ல ரிட்டர்ன்ஸ் எதில் கிடைக்கும் அப்படின்னா லேண்டில் தான் கிடைக்கும். இப்போ கோல்டில் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, ஆனால் அது வந்து ஒரு சேஃபான ஒரு அசெட்டு தான். அது என்றைக்காக இருந்தாலும் அதை காசாக்கிக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க்கு அது நம்ம சொல்லவே முடியாது, அந்த ரிட்டர்ன்ஸ் வரும்னு. எங்கே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னா மேபி ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கலாம், பட் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது 100% ரிஸ்க்கு. உங்களுக்கு அது 4-5 மடங்கு அந்த அமௌண்ட் வந்து மல்டிப்ளையும் ஆகலாம், ஒன்றுமே இல்லாமல் முதலுக்கு மோசமாக கூட போகலாம், மொத்தமாக லாஸ் ஆகிறதுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. நம்மளை கைவிடவே கைவிடாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அது லேண்டு தான். நிலத்தில் போடுற காசு என்றைக்குமே வீணாக போகாது, அது கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை, ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம எந்த உழைப்பும் உழைக்காமல் நம்ம கொண்டு போய் ஒரு நம்ம உழைச்ச காசை கொண்டு போய் ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நிலத்தை வாங்கி வச்சுட்டோம்னா நாம் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த நிலத்தில் நம்ம போட்ட காசு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நிலம் தான். இப்படி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னா நிலம்னு சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அப்படியெல்லாம் எல்லா பக்கமும் நடக்குதா, சில இடங்கள் அது இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். அதையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன், நிலத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், அது கண்டிப்பாக வளர தான் செய்யும். அதே சமயத்தில் நிலத்தில் ரிஸ்கே இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன ரிஸ்க் இருக்குன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு நிலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கும்போது நீங்கள் விழிப்பாக இருக்கணும், சரியான விலைக்கு வாங்குகிறோமா, இது வேகமாக அப்ரிஷியேட் ஆகுமாங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி தெளிவில்லாமல் நீங்கள் கொண்டு போய் ஏதோ ஒரு நிலத்தில் போட்டாலும் அதுவும் வளரத்தான் செய்யும், மேபி அதுக்கு இன்னும் நிறைய டைம் எடுக்கலாம். நம்ம வேகமாக சீக்கிரமாக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வளரணும் அப்படின்னா ரொம்ப சரியான நிலத்தை தேர்ந்தெடுத்து, அதாவது முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான நிலத்தை தேர்ந்தெடுத்து கரெக்டான விலைக்கு வாங்கினீங்க அப்படின்னா தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இது. இங்கே இதே இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, நம்ம லேண்டு வந்து 12,136 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நம்ம லேண்டு. இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த கேட்டட் கம்யூனிட்டியை பக்கத்துலேயே அடுத்து அவ்வளோதான், ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இல்லை. நம்ம
லேஅவுட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அவிக்னா எமினன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, இண்டிவிஜுவல் வில்லாஸுக்கான லேஅவுட்டு. அந்த லேஅவுட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50% மேலே எல்லாமே வீடுகள் வந்துருச்சு. ஒரு 50% பிளாட்ஸ் தான் வந்து வேக்கண்டாக இருக்குது. 50%க்கும் கீழே தான் வேக்கண்டாக இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 50-60% பார்த்திங்கன்னா வீடுங்க வந்துருச்சு. அதுக்கு உள்ளே இருக்கிற ரெண்டு லேண்டு நம்மக்கிட்ட இருக்குது, ரெண்டு ஒரு கிரவுண்ட் லேண்ட் இருக்குது. அதுடைய ப்ரைஸ் வந்து 2,800 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸ்லைட்டாக நெகோசியேட் பண்ணலாம். ரெண்டு ஒரு கிரவுண்டு, ஒரு கிரவுண்டுக்கு கம்மியாலாம் கேட்காதீங்க. அதில் பாதி பிரித்து தர முடியுமான்னு கேட்காதீங்க, கொடுக்க முடியாது. ரெண்டு ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஒரு கிரவுண்டாக மொத்தமாக வாங்கிக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம். அது டிடிசிபி அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டி, உங்களுக்கு கிளியர் டைட்டில் டாக்குமெண்டேஷனோடு வந்துடும். ஈஸ்ட் ஃபேஷிங்காக இருக்குது, 30 feet வைடு ரோட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் தான். அதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,800. சரி, நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு, நம்ம அப்ரூவலே வாங்கி வச்சுருக்கோம். காட்டுறோம் பாருங்கள், அப்ரூவல் காப்பியே காட்டுறோம் பாருங்கள். அப்ரூவலே வாங்கி வச்சுருக்கோம். இது ப்ராப்பர் அப்ரூவ்டு ரெசிடென்ஷியல் பிளாட்டு, சரிங்களா? இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்டோ விளை நிலமோ கிடையாது, பட்டா இல்லாத நிலமோ இல்லை, ஜஸ்ட் பட்டா மட்டும் இருக்குங்கிற மாதிரி நிலமோ கிடையாது. கிளியர் டைட்டில் ஆன்லைன் பட்டாவோட டிடிசிபி அப்ரூவலோடு தான் வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறோம். ஸோ இதை வாங்கினா நீங்கள் இமீடியட்டாக இதில் வீடுகள் கட்டலாம், ரோ ஹவுஸ் கட்டி சேல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி ப்ரொமோட் பண்ணலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்றைக்கி வாங்கி போட்டுட்டு இன்னொரு 5 அப்படியே இருக்கட்டும், அடுத்து ஒரு வருஷம் 2 கழித்து ஏதாவது கொஞ்சம் காசு வந்தால் ஃபென்சிங் மட்டும் காம்பவுண்ட் வாலோ ஃபென்சிங்கோ போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் இதை வாங்கினீங்கனாலே வித்தின் 5 4-5 மடங்கு இதோடைய ரேட் ஏறிடும். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட 1 crore இருந்தால் இன்னொரு 5 அது 4-5 crore மாறுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. நான் உங்களுக்கு இது எவ்வளோ வேகமாக வளருங்கிறதுக்காக எங்கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி பக்கத்திலே இருக்குது, ரெண்டு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் நின்று பார்த்தா இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும், இந்த ப்ராப்பர்ட்டியில் நின்று பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். அந்த மாதிரி அடுத்தடுத்து பக்கத்திலே தான் இருக்குது. பக்கத்திலே இருக்கிற அந்த லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை 2,800 நம்ம கோட் பண்ணுறோம். அதே மாதிரி இதுவும் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட ரெசிடென்ஷியல் லேண்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸு 1,350 பெர் ஸ்கொயர் ஃபீட் தான் கோட் பண்ணுறோம். இதில் உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 12,136 ஸ்கொயர் ஃபீட் நம்ம மொத்தமாக தான் கொடுக்குறோம். இதை பிரிச்செல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம், மொத்தமாக தான் இந்த 12,136 ஸ்கொயர் ஃபீட்டையும் கொடுக்குறோம். உங்களால் மொத்தமாக வாங்கிக்க முடியும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஒருவேளை எனக்கு 2 buyer கிடைச்சாங்கன்னா இதை ஹாஃப் பிரித்து வேணால் கொடுப்பேன்னு தவிர, இதில் அதுக்கு மேலே சின்னதாக 1 crore, 1/2 crore, 3/4 crore கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வேணும்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அவிக்னா எமினன்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ளே இருக்கிற நம்மக்கிட்டே 2 land இருக்குது, ஈஸ்ட் ஃபேஷிங்கில் 2 1 crore இருக்குது. அது வேணும்னா அதை பாருங்கள். பட் அந்த ப்ரைஸுக்கும் இந்த ப்ரைஸுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸுக்கும் கீழே தான் நம்ம இது கோட் பண்ணுறோம். இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு தெரியும் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸில் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் தேர்ந்தெடுத்து தெளிவாக டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ஒரு பையருக்கு ஒரு லாபகரமான டீலை கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட தான் நான் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது நம்மக்கிட்டே நேரடியாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எப்போவுமே ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்கறது தான் நமக்கு வழக்கம். நம்மக்கிட்ட நிலம் வாங்கினவங்களுக்கும் தெரியும் நான் என்ன ப்ரைஸ்க்கு கொடுத்தேன், அந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வாங்கினவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், 12,136 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை இவ்வளோ கம்மி ரேட்டில் அப்ரூவலோடு கொடுக்குறேன். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இதை வாங்கி போடுங்க. ரொம்ப ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா, ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் இருக்கிற லேண்டை ஏன் சார் விற்கிறீங்க, நீங்களே வச்சுக்கலாமே அப்படின்னா, உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா என்ன தான் தங்க வியாபாரியாகவே இருந்தாலும் லலிதா ஜுவல்லர்ஸ் ஜுவல்லர் ஓனராகவே இருந்தாலும் எல்லா நகையும் அவரே வச்சுக்க முடியுமா என்ன? இது எனக்கு தொழில், எனக்கு வியாபாரம், அதனால் நான் இது வியாபாரம் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இதை வாங்கி போடுங்க. ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட். இதோடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் மொத்தமாக எல்லா விஷயமுமே உங்களுக்கு நான் தரேன். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் தரேன். இந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்டே பட்ஜெட் இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியை நேரில் போய் பாருங்கள்.
ப்ராப்பர்ட்டியை கீழே ரோடு வழியாக போய் பார்க்கும்போது சில விஷயங்கள் தெரியாது, அந்த ஏரியாவுடைய வளர்ச்சி தெரியாதுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல உங்களுக்கு கூகுள் மேப்பில் 2014 இன்றைக்கி 2024 பத்து வருஷத்தில் நடந்திருக்கிற டெவலப்மெண்ட்டை உங்களுக்கு கழுகு பார்வையில் காட்டிட்டேன். ஸோ அந்த மாதிரி வேகமாக டெவலப் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டியை, வேகமாக அப்ரிஷியேட் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டியை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்கள் பணம் வெகு வேகமாகவே வந்து பல மடங்காக பெருகும். அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வழக்கம் போல் நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டி சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க உடனடியாக பயன்படுத்திக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.